ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلما جاء آل لوط المرسلون قال إنكم قوم منكرون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 15ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்மையும் அத்தகைய நரக விடுதலை பெற்றவர்களாக ஏற்றுக்கொண்டருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வரலாற்று தொடரிலே இன்றைய சிந்தனைக்கு சையதுனா லூத் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சையதுனா லூத் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் திருக்குரானிலே 17 தடவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை உச்சரிக்கிற பொழுது தயவு செய்து ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பிற நபிமார்களுடைய பெயர்களை சொல்லுகிற பொழுது அலைஹி ஸலாம் என்பதை ஞாபகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த மஜ்லிஸில் நமக்கு கிடைக்கப் பெறுவதே அந்த நன்மைகள் தான், அதை நாம் மிஸ் பண்ணிவிட வேண்டாம். சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய அண்ணன் மகன் தான் சையதுனா லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சத்தூம் என்ற நகரிலே போய் பணிசெய் என்று லூத் அலைஹி ஸலாம் அவர்களை உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அவர்களுடைய உத்தரவு கணங்கவே சத்தூம் என்ற நகரிலே அவர்கள் தூதராக சென்றிருக்கிறார்கள். அல்லாவினால் தான் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றாலும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் இவர்களை வைத்திருக்கிறான். எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எங்கு சென்று பணி செய்ய சொன்னார்களோ அங்கு சென்று அவர்கள் பணி செய்கிறார்கள். சுத்தூம் என்ற நகரிலே அவர்கள் பணி செய்கிறார்கள். அங்கே உள்ள மக்கள் ஓரினச் சேர்க்கையில் இன்பம் காணுபவர்களாக இருந்தார்கள். அதையும் எல்லோரும் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெக்கக்கட்ட நிலையில் செய்வது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி நபி லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டார்கள். லூத் அலைஹி ஸலாம் அவர்கள், அவர்களுடைய பெயர் லூத், அதாவது நூஹு என்பதைப் போன்று, இப்ராஹிம் என்பதைப் போன்று அவருடைய பெயர். ஆனால் அவர்களுடைய மக்கள் தீய செயலை செய்த காரணத்தினால் அந்த தீய செயலுக்கு இந்த பெயர் பழக்கத்தில் வந்துவிட்டது. உண்மையில் அது நபியினுடைய ஒரு கண்ணியமான பெயராகும், லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்பது. நபி லூத் அலைஹி ஸலாம் கடுமையாக அவர்களுக்கு உபதேசித்தார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வழக்கமாக நீ முடிந்ததை செய் என்று சொல்லுகிறார்கள், உன்னை கொலை செய்து விடுவோம் என்பதாக மிரட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் மிரட்டி நபி லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பல இன்னல்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா 780வது வசனத்திலே சொல்வான், வலூதன் இது காலி கௌமிஹி அத்தூன் அல் ஃபாஹிஷத்த,
லூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர் தன்னுடைய சமூக மக்களுக்கு சொன்னார், நீங்கள் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்கிறீர்களா? மா சபக்க கும்பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன், உலகத்தில் இதுவரை அந்த செயலை யாருமே செய்யவில்லை. புதிதாக உலகத்திலேயே முதல் முதலாக நீங்கள் இதை தோற்றுவித்திருக்கிறீர்கள். இன்னக்கும் லதாதுன ரிஜால ஷஹவத்தம் மின் தூனி நிசா, பெண்கள் அன்றி ஆண்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசையாக செல்கிறீர்கள். பன் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரமும் ஏறக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று இருக்கிறீர்கள் என்று ஒரு இடத்திலே சொல்கிறார்கள். 7:80 அல்லாஹ் இதை சொல்கிறான். இன்னொரு இடத்திலே 29:28 அவர்கள் செய்கின்ற செயலை பற்றி சொல்கிற பொழுது, இன்னக்கும் லதாதுன ரிஜால, நீங்கள் ஆண்களிடத்தில் உறவு கொள்கிறீர்களா? வத்தக்தவுன சபீல, வழிப்பறி கொள்ளையும் செய்கிறீர்களா? வத்தகத்தூன ஃபி நாதிக்குமல் முன்கர, ஒரு பெரிய சபையிலே இந்த அருவருக்கட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களா என்று அவருடைய செயலை அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள். 11:78 வசனத்திலே வலூத்தன் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவுறுங்கள். இது கால லிகௌமிஹி, அவர் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சொன்னார், ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டே இந்த அசிங்கமான செயலை செய்கிறீர்களா என்பதாக அவர்கள் கேட்டார். கண்ணியத்திற்குரியோர்களே, ஓரின சேர்க்கை என்பது இன்றைய எய்ட்ஸுக்கு முக்கிய காரணம் என்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். எய்ட்ஸினுடைய அடிப்படை எங்கிருந்து அந்த கிருமி தொத்துகிறது என்றால், ஓரின சேர்க்கையிலிருந்துதான் அதற்கு வழிபறக்கிறது என்பது விஞ்ஞானிகளுடைய கருத்து. ஒரு மனிதனுடைய உடலிலே 6 லிட்டர் இரத்தம் உள்ளது. ஒரு மனிதனுடைய உடலிலே 6 லிட்டர் இரத்தம் இருக்கிறது. அதனால்தான் எல்லாரும் இலவசமாக இரத்தம் கொடுங்கள் என்பதாக நம்மிடத்தில் கேட்பார்கள். ஒரு 1.5 லிட்டர் கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் குறைய போவதில்லை, திரும்பவும் அது ஊறிவிடுகிறது என்பதனால் இரத்தம் கொடுப்பதற்கு பலர்கள் தயாராக ஆகிறார்கள். இஸ்லாம் அனுமதித்த ஒரு நல்ல காரியம்தான் அது. ஆனால் நாம் கொடுக்கிற பொழுது அவர்கள் அதை முறையாக செலவழிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அதை நம்மிடத்தில் இலவசமாக வாங்கி அவர்கள் விலக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், இலவசமாக வாங்கி அதை தவறான முறையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அது கொஞ்சம் சங்கடமான ஒன்றுதான். கயிறு எப்படியோ 6 லிட்டர் உடம்பிலே இரத்தம் உள்ளது. ஒரு எய்ட்ஸ் நோயாளி இருந்தால் அவருடைய ஒரு சொட்டு இரத்தத்திலே 50 லட்சம் கிருமிகள் வாழ்கின்றன. ஒரு சொட்டு இரத்தத்திலே 50 லட்சம் கிருமிகள் வாழ்கின்றன. அப்படியானால் 6 லிட்டரில எத்தனை சொட்டு இரத்தம்? அத்தனை சொட்டு ரத்தத்திற்கு 50 லட்சமாக பெருக்கி பாருங்கள். உலகத்தை நாசப்படுத்துவதற்கு ஒரு எய்ட்ஸ் நோயாளி இருந்தாலே போதும், உலகம் பூராத்தையுமே அவரின் மூலமாக அழித்துவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோய் அது. உலகிலே தினமும் 14,000 பேர்கள் புதிதாக இந்த நோய்க்கான நோயால் பாதிப்பு அடைகிறார்கள். தினமும் டெய்லி 14,000 பேர்கள் பாதிப்படைகிறார்கள். இது பத்திரிகை தகவல்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி. அப்படியானால் இந்த கிருமியை, இந்த நோயை உலகத்திலிருந்து ஒழித்தாக வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை முழுமையாக வாஷ்அவுட் பண்ணி விடுகிறான். ஒருவர் கூட இல்லாமல் அப்படியே அல்லாஹு தஆலா துடைத்து எடுத்து விடுகிறான். ஏனென்றால் இது பயங்கரம். இந்த பயங்கரம் இருந்தால் உலகத்தில் மற்ற மனிதர்கள் வாழ முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதற்கு கடுமையான தண்டனை இறக்கிறான். எப்படி அந்த தண்டனை இறக்கிறான் என்பதை 26:160 வசனம் சொல்லி காட்டுகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு திடீரென்று 3 விருந்தாளிகள் வருகிறார்கள். நாம் ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே 3 விருந்தாளிகள் வந்த சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு 3 விருந்தாளிகள் வந்தார்கள். வந்தவர்கள் உங்கள் மனைவி கருவுறப் போகிறார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுறப் போகிறார்கள் என்ற செய்தியை நச்செய்தியாக சொல்கிறார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவி அதை பார்த்து சிரிக்கிறார்கள், இந்த மலடியும் குழந்தை உண்டாகுவாளா, இந்த 96 வயது கிழவனும் குழந்தை உண்டுவானா என்று அவர்கள் சிரித்த பொழுது, ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்களா, இது நிச்சயமாக நடக்கப் போகிறது என்று நற்செய்தி சொன்னார்கள். சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நீங்கள் எங்கே வந்தீர்கள், இந்த ஒரு வேலையை மட்டும்தான் சென்று செய்து வந்தீர்களா என்று கேட்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் லூத்து கிராமத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். திருக்குறான் அந்த வசனத்தை சொல்கிறது, லூத்தினுடைய கிராமத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறோம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தன்னுடைய தம்பி அல்லவா, தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் அல்லவா, அந்த வகையிலே என் தம்பி அங்கு இருக்கிற பொழுது, ஒரு மூமின் இருக்கிற பொழுது நீங்கள் அழிப்பீர்களா என்று அவர்களிடத்திலே
வாதாட்டம் பெறுகிறார்கள், வாதம் பெறுகிறார்கள். இல்லை, அவரை இருக்கும் பொழுது நாங்கள் அழிக்க மாட்டோம், அவரை வெளியாக்கிவிட்டுத்தான் நாங்கள் அழிப்போம் என்று அந்த மூவரும் புறப்பட்டு சென்றவர்கள் தான் நேராக லூத்தரிசராதிரி வீட்டிற்கு வருகிறார்கள். அதே வாலிப கோலமாக, அதே சாதாரண மனித உருவிலே அந்த மூன்று பேர்களும் வருகிறார்கள். ஒருவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் மிகாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். மூன்று நபர்களும், மூன்று முக்கியமான மலக்குகளும் அங்கே வருகிறார்கள், விருந்தாளியுடைய கோலத்திலே வருகிறார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிற்குள் அந்த மூணு பேரும் வந்த உடனேயே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறுகிறார்கள், தயவு செய்து வேற எங்காவது நீங்கள் விருந்தாளியாக செல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம். இல்லை, உங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், உங்க வீட்டுல தான் நாங்க சாப்பிடுவோம். இல்ல, தயவு செய்து எங்க வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம் என்பதாக கெஞ்சுகிறார்கள். அவர்களை நீங்கள் எப்படியாவது வெளியிலே சென்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் போவதாக இல்லை, உங்கள் வீட்டில் தான் நாங்கள் தங்கப் போகிறோம் என்பதாக அவர்கள் அந்த வீட்டிலே தங்கியிருக்கிறார். அழகான வாலிபர்கள், மலக்களை பற்றி சொல்ல முடியுமா? மலக்களுடைய அழகை பற்றி சொல்ல முடியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பற்றி பெண்கள் சொல்கிற பொழுதே, ஆதா மலக்குன் கரீம், இவர் மலக்கா இருப்பாரோ என்று சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை மெச்சுகிற அந்த பெண்கள் மலக்காக இருப்பாரோ என்று சொல்கிறார்கள். அப்படியானால் மலக்குகள் மிகச்சிறந்த அழகு. அந்த முறையில் அழகான வாலிபர்கள் மூவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த வீட்டில் உள்ள அம்மா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிளவி அவ போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறான். அவ ஏன் போட்டு கொடுத்துறான்னா, இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் விருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், விருந்தாக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சில வீடுகள்ல நம்ம துணைவி என்ன கஷ்டப்படுவாங்கன்னு பாக்குறதே இல்ல. காலையில 10 பேர் விருந்தாளி, சாயங்காலம் 10 பேர் விருந்தாளி, காலையில 10 பேர் விருந்தாளி, மாலையில 10 பேர் விருந்தாளி. விருந்தாளிக்கு நல்லது தான், அம்மா என்ன செய்வாங்க, போவோம் தூங்குறாங்களா வச்சாங்களா அவங்களுக்கு, அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. அந்த மாதிரி தான் இந்த கிழவி என்ன பார்த்தா, இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் விருந்தாளியை பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு நல்லா மாட்டி ஒண்ணு சொல்லி போய் மக்கட்ட மாட்டான். அவ தப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக நீ மாட்ட இல்ல. அவளுக்கு விருந்தாக்கி கொடுப்பது சங்கடமா இருந்த காரணத்தினால் போய் ஒரு மூணு விருந்தாளி வந்திருக்க எங்க வீட்டுக்குன்னு போய் சொல்லிட்டா. யார்ட்ட போய் சொல்லிட்டா? இந்த தப்பான அபிப்பிராயம் உள்ளவரிடத்துல சொல்லிட்டான். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், அப்படியே எல்லாம் வேகமா ஓடி வந்துட்டான். வேகமா வந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வர்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத் கையும் ஓடல, கால் ஓடல. உடனே கதவை தாழ்ப்பா போட்டான், உள்ளையும் தாப்பா போட்டு வெளியிலையும் தாப்பா போட்டாங்க. நான் சொன்னேன் கேட்டீங்களா? வேற வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா? இங்க வந்து இருந்துட்டீங்களே, உங்களை நான் எப்படி காப்பாற்றும், என்ன செய்யறது தெரியலையே, என்னால நான் என்ன செய்ய முடியும் என்பதாக அவர்கள் அப்படியே பதறுகிறார். கேட்டாங்க, என்ன ஏன் பதறீங்க? இல்ல, இந்த பயலு ஆம்பளையை கண்டா கொத்திட்டு போயிருவான், வாலிபர்களை கண்டா கொத்தி போயிருவான், அதுதான் நான் பயப்படுறேன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அந்த மூன்று வாலிபர்களும் அசர்ற மாதிரி தெரியல. அப்போ எல்லாரும் வந்துட்டு வீட்டை வந்து கதவை தொட்டாங்க. கதவை தொட்டி, லூத்தே கதவை தொடங்க, கதவை தொடங்க என்பதாக சொல்கிறார்கள். இப்ப அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கிட்ட வந்து, இன்னஹா உலாயி லைஃபி, எப்பா 26 160 வசனத்தில் எல்லாம் சொல்றான், கால இன்னஹா உலாயி லைஃபி, இவர் எங்களுடைய விருந்தாளிகளப்பா, பலா துவியம், விருந்தாளிகளை கவலைப்படுத்தாதீங்க, எனக்கு கண்ணியமா என்னிடத்துல விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, என்னை விருந்தாளி விஷயத்தில் கேவலப்படுத்தாதீர்கள், பத்தக்குள்ளா அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், வலா தொகுசினி எனக்கு ஒரு கேவலத்தை உண்டாக்காதீங்கப்பா என்பதாக சொல்கிறார்கள். உடனே அவங்க சொல்றாங்க, அவலம் நன்ஹக்கானில் ஆலமீன், ஊர்ல உள்ளவனை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்க கூடாது, உங்ககிட்ட ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம்ல, பிற ஏன் நீர் கொண்டு வந்தீர் என்று அவர்கள் அதட்டுகிறார். ஊர்ல உள்ளவனுக்கு உங்களை யார் விருந்து வைக்க சொன்னது? விருந்து வச்சா அப்படி நாங்க செய்வோம், வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமே என்பதாக அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அதட்டுகிறார்கள். அவலம் நன்ஹக்கானில் ஆலமீன், உலகத்து மக்களை எல்லாம் விட்டு உண்மை நாம் தடுக்கவில்லையா? அப்ப சொன்னாங்க, எப்பா என் பிள்ளைகள்லாம் இருக்கு, என் பிள்ளைகள் இருக்குதுன்னா சமுதாயத்துள்ள பெண்களை எல்லாம் பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே நபி என்பது தந்தையுடைய ஸ்தானம். அல்லாஹ் கண்மணி நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் சொல்வான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியினுடைய துணைவியார் உங்களுக்கு தாய், நபியினுடைய துணைவியார் உங்களுக்கு தாய் என்றால் நபி நமக்கு என்ன உறவு வேணும்? தந்தை உறவு வேணும். அந்த முறையில் லூத் அலி இஸ்லாம் சொன்னார்கள், என் பிள்ளைகள்லாம் இருக்குது, என் பிள்ளைகள்னா ஒவ்வொருத்தனுடைய மனைவி, ஊர் ஊரம் தேடி வந்திருக்குது, ஊர் ஊரம் திரண்டு வந்திருக்கு. அப்ப சொல்றாங்க, என்ன ஹாவுலாய் ஹாவுலாய் பனாத்தி, என் பிள்ளைகள்லாம் இருக்குதுப்பா, இன் குண்டும் ஃபாயிலின், உங்களுக்கு ஆசையை தீர்க்கணும்னு சொன்னா உங்க மனைவிமார்களா லட்டு மாதிரி ரோஜா மாதிரி வீட்டில் இருக்கிறாங்களடா, அதை போய் நீங்க அனுபவிங்களடா என்பதாக அவர் சொல்லி பார்க்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, லூத்தே லக்கத அலிம்தும் மா லனா ஃபி பனாதிக்க மின் ஹக்கின் வைன்னக தஅலமு மா நுரீத், உம்முடைய மக்கள்ல எங்களுக்கு தேவை இல்லைங்கிறது உமக்கு நல்லா தெரியும்,
நாங்க என்ன நோக்கத்தில் அங்க வந்திருக்குங்கிறதையும் தெரியும். பாச அங்க பண்ற பிரசாம கலவுக்கார நாங்க என்ன நோக்கத்துல வர்றங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மக்களிலே எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அலுபமான உரிய நாங்கள் என்ன நாடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். கதவை தர பதறாங்க அலைசமின்கும் ரஜுலுர் ரஷீத் ஏல உங்கள ஒரு மனுஷனாவது நல்ல மனுஷனா இல்லையா? பத்து பேர் இருந்தா பத்துல ஒருத்தனாவது எல்லாருமா சக்கடையா இருப்பீங்க? எல்லாருமா சக்கடை? அலைசமின்கும் ரஜுலுர் ரஷீத் உங்களை ஒரு மனிதன் இல்லையா என்று சொல்லி விட்டு சொல்றாங்க. எனக்கு பக்கபலமாக ஒருத்தரும் இல்லையா? நான் யாரின் மீது நம்பிக்கை வைத்து இவர்களை நான் விரட்டுவேன்? எனக்கு உதவுவதற்கு ஒருத்தரும் இல்லையா என்பதாக அவர்கள் ரொம்பவும் சங்கடப்படுகிறார்கள். அப்போ அந்த விருந்தாளி கண் ஜாட போட்டு கூப்பிட்டாங்க, வாங்க யா லூத்து, கவலைப்படாதீங்க. இன்னா ருசுலு ரப்பிக்க, உம்முடைய இறைவனுடைய மலக்கு தூதர்கள் தான் நாங்கள். நாங்கள் விருந்தாளிகள் அல்ல, நாங்கள் மலக்குகள். அவங்க எங்களை பிடிக்க முடியாது, எங்களை கை வைக்க அவங்களால முடியாது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, இரவு அது வந்த நேரம் மகரிபி நேரம் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ராத்திரியோடு ராத்திரியாக இரவோடு இரவாக சாமான்லாம் தூக்கிக்கிட்டு நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு நீங்கள் உங்க குடும்பமும் இந்த ஊரை விட்டு போயிருங்க. யாரும் திரும்பி பார்க்க கூடாது, போகும் பொழுது யாருமே திரும்பி பார்க்க கூடாது. ஆனா இல்லம் ராத்தக்க, உங்க மனைவி அவ எப்படியும் திரும்பி பாப்பா. இன்னகும் முசீபுகாமா அசாபகம், இவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை அவர்களுக்கு வரும், இவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை அவளுக்கும் வரும். எனவே யாருமே திரும்பி பார்க்க வேண்டாம், நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னமோதகம் சுபகு, அவர்கள் காலை நேரத்திலே அழிக்கப்பட போகிறார்கள், காலை நேரத்தில் அழிக்கப்பட போகிறார்கள். அலை சுபு கரீப், சுபு என்பது பக்கத்தில் இல்லையா என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே வெளியிலிருந்து கத்துறானும், என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறீர்? என்ன அவங்களை எங்களை விட்டு தப்பிக்க வைக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, கதவை துறங்க விரட்டுறாங்க. உடனே மலக்கெல்லாம் சொன்னாங்க, கதவை துறங்க, ஒண்ணு நடக்காது, நீங்க கவலை திறங்க, கதவை திறங்க. மலக்குன்னு சொன்னோடனே உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு, இது உண்மை இல்லை, இவர்களால் ஒன்னும் செய்ய முடியாது. கதவை தைரியமா திறந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறக்கை கொண்டு ஒரு தட்டு எல்லா பேரும் குருடா போயிட்டான், அத்தனை பேர்களும் குருடா போயிட்டான். 54 வசனத்திலிருந்து செய்தியை சொல்வான், விருந்தாளியை அவர்கள் கெடுக்க முனைந்தார்கள், அவங்க கண்ணை பூரா குருடாக்கிட்டான். அப்படி கண்ணை குருடாக்கினார், எல்லாமே குருட்டு போயிட்டா. குருட்டு போனோடனே அவங்க தடவ ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி மறுபடியும் உள்ள வர்றது, கையை பிடிச்சி இழுக்கிறது, மேற்படி வேலையை செய்யறது. குருட ஆரம்பிச்ச உடனேயே, என்ன நீ கண்ணை குருடாக்கிடலான்னு நினைச்சிடறியா, இந்த ஊரை விட்டு எங்க தப்பிச்சிடணும் போன்னு வாதம் பேசிக்கிட்டு அவங்க அப்படியே தழுவிக்கிட்டே வீடு போய் சேர்ந்தாங்க. கணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவின் பிரகாரம் ஊரை விட்டு கிளம்பி அவர்கள் குடும்பத்தார்கள் போய்விட்டார்கள். போய் கொண்டிருக்கும் பொழுதே அவங்க அந்த அம்மா மட்டும், அந்த அம்மா கோல் சொன்ன அம்மா, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவியும் அதான் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இவர்கள் காபிர்களுக்கு துணை போனார்கள், காபிர்களுக்கு துணை போனார்களே தவிர அவர்களுக்கு இந்த செயல்களில் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஷிர்கோ அல்லது மற்றவைகளோ அவர்களுக்கே எதுவும் கிடையாது. நபிமாருடைய துணைவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறார்களா என்று நாம் கற்பனை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் தவறு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு இந்த சாப்பாடு ஆக்கி ஆக்கி அழுத்து போனதுனால போய் கோல் சொன்னது தவிர வேற எதுவும் அவங்க செய்ய இருந்தாலும் அவர்கள் அது துணை செய்த காரணத்தினால் அல்ல, அவர்களையும் அந்த மனைவியையும் சேர்த்து அழித்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, பலம் மாஜா அம்ருனா, அந்த ஊருடைய இறைவனுடைய கட்டளை வந்த பொழுது அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், ஜால்னா ஆலியஹா சாஃபிலஹா, பூமியை கொஞ்சம் அப்படி பேத்து தலைகளை புரட்டி விட்டான். பூமியை ஒரு 10 அடி ஒரு 50 அடி வரைக்கும் கீழே அப்படி மேல கொண்டு போய் தலைகளை புரட்டி விட்டான். ஆலியஹா சாஃபிலஹா, மேல் பக்கத்தை கீழ்பக்கமாக ஆக்கினோம். அம்தர்னா அலிம் ஹிஜாரத்தின் சிஜீதின் மங்லூதின் முசவுமத்தின இந்த ரப்பி, கீழே விழும்புண்டது அவருடைய தலையிலே கற்கள் விழுகிறது. அப்படி தலைகளை புரட்டா மண்ணு மேல உலத்தம் செய்யும், மண்ணு விழுகிறது. ஒவ்வொருவருடைய கல்லிலையும் ஒரு சுடு கல், அதிலே அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சசசசன் சரமாரியா கல் விழுந்து அத்தனை பேர்களும் ஒருவர் கூட தெரியாமல் அத்தனை பேர்களும் செத்து மடிந்தார். செத்து மடிந்த அப்படியே தலைகளாக அவர்களை உள்ள போட்டு கபராக்கியாச்சு, தலைகளாக புரட்டி அப்படி உள்ளே அவர்கள் கல்லை கொண்டு எரிந்து அத்தனை பேர்களும் ஒரு கிராமத்தை சாகடித்து விட்டு அப்படியே அந்த பல தலைகளாக அந்த ஊரை அல்லாஹு தஆலா மாற்றி விட்டார், அப்படியே தலைகளாக ஆக்கிவிட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
ஒரு பயங்கரமான தண்டனை, பயங்கரமான தண்டனை. இதுவரை அல்லாஹ்விடத்திலிருந்து பல தண்டனைகள் இருந்திருக்கிறது, இப்படி ஒரு தண்டனை காணவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த செயல் அவ்வளவு மோசமான செயல். ஹனஃபி மதுஹப்ல, ஷாஃபி மதுஹப் பிரகாரம், இப்படி ஒருவன் இந்த மக்களுடைய வேலையை சில ஓரின சேர்க்கையில் ஒருவன் ஈடுபட்டால் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஷாஃபி மதுஹப் பிரகாரம். ஹனஃபி மதுஹப் பிரகாரம், அவனை ஒரு மலையில் உருட்டி விட்டு ஒரு பாறையையும் பின்னால் சேர்ந்து உருட்டி விட வேண்டும். அல்லாஹ் எப்படி அழித்தானோ அதே மாதிரிதான் அழிக்கணும். அதனால அவனை மலையில் உருட்டி விட்டு பின்னால் ஒரு பாறையும் சேர்த்து உருட்டிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரு ஹதீஸ், இப்னு மசூத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் வஜத்துமுஹு யஅமலு அமல கவுல் லூத்தின், லூத் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய சமுதாயத்தினுடைய செயலை ஒருவன் செய்வதாக நீங்கள் பெற்றுக் கொண்டால், ஃபக்துல் ஃபாயில வல் மஃபூல, செய்தவனையும் செய்யப்பட்டவனையும் சேர்ந்து வெட்டி கொன்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த தொழிலை நாம் அனுமதிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் இவனையும் சேர்த்து கொள்ளு, ஏன்னா இவனை பார்த்தா இன்னொருத்தனுக்கு வேற ஒரு ஆசை வரும், அவனையும் கெடுத்துருவான். அதனால அவன் தப்பில்ல, அவன் சின்ன பையதான், அவனுக்கு அதுல சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட அவனை பார்த்தா இன்னொருத்தனுக்கு அதே நினைப்புதான் வரும். அதனால ரெண்டு பேரையும் வாஷ் அவுட் பண்ணிவிடு. ஃபக்துல் ஃபாயிரவல் மஃபூல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலாக இந்த செயல் அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், அதனால் பரவக்கூடிய வியாதி பயங்கரம். ஒரு காலத்தில் எய்ட்ஸை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் இன்று அந்த கண்டுபிடித்து அதனுடைய பயங்கரத்தை நமக்கு விளக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறைத்தான பெருமக்களே, இன்றைய தருணத்திலே நாம் வாலிபரிடத்திலெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வாலிபரிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏனென்றால் இந்தியாவில் அது ஒரு குற்றமான செயலாக கருதப்படுறதில்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்குது, இந்தியாவில் அப்படி ஒருத்தான் அது ஒரு குற்றமாக கருதப்படுறதில்லை. சாதாரண ஒன்றாக நம்மளுடைய நாடு அதை அனுமதிக்குது, சாதாரண நாடா அனுமதிக்கின்றாலும், ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா, எய்ட்ஸ் பெருத்த நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. நம்ம அமெரிக்காவை சொல்றோம் திறந்துகிட்டு ஆடுறாங்க, ரஷ்யாவை சொல்றோம் திறந்துகிட்டு ஆடுறாங்க, ஆனா அதெல்லாம் விட இந்தியா மிஞ்சி போச்சு. இங்க எல்லாம் போர்த்தி போர்த்து தான் இருக்கிறாங்க, ஆனால் எய்ட்ஸ்ல இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அதிகமான அளவிற்கு. அதுலையும் குறிப்பா சொல்ல போனா, இந்தியாவில் தற்சமயம் 87,596 பேர்கள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா ஹோல் இந்தியாவில் 87,596 பேர் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தில் மட்டும் 38,000. இந்தியாவில் எவ்வளவு மாகாணம் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு மாநிலம் இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில 87,596 என்றால் தமிழகத்தில் 38,000 இருக்கிறது என்றால், அப்ப தமிழகத்தில் தான் இந்த வியாதி அதிகமாக குடிகொண்டு இருக்கிறது. உலகத்திலேயே இந்தியா செகண்ட், அந்த இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. அப்போ இந்த வாலிபர்களிடத்துல நாம விழிப்புணர்வை ஏற்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கே அழித்ததற்கு இன்னொரு காரணத்தை நாம பார்க்க வேண்டும். அழித்ததற்கு ஒரு காரணம் இது, இன்னொரு காரணத்தை பார்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெக்கங்கட்ட நிலையிலே இவர்கள் செய்தார், வெட்கம் இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு காரணம், அழித்ததற்கு ஒரு காரணம். தப்பு மனிதன் செய்வான், ஆனால் தெரியாமல் ஒழித்து செய்வான். ஆனால் பகிரங்கமாக நாலு பேரு பார்க்கிற அளவுக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே, அது ரொம்ப பெரிய வெக்கங்கட்ட ஒரு செயல். உண்மையிலேயே வெட்கம் மனிதனுக்கு வேண்டும். வெட்கம் நாணம் கெட்டுவிட்டால் அவனுக்கு என்ன இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இது வெக்கம் உனக்கு கெட்டு போச்சுன்னா நீ என்ன வேண்டாலும் செஞ்சுக்கடா என்று சொல்வார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹயா என்பது, வெக்கம் என்பது வேணும். நம்முடைய இஸ்லாத்திலும் கூட ஒரு பெண் ஒரு ஆண் தவறாக உடர்வு கொண்டு விட்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, நாலு பேர் பார்க்கிற மாதிரி செய்தாத்தான். நாலு பேர் சாட்சி வேணும். நாலு சாட்சி வேணும்டா, எப்படி சாட்சி வேணும், உறவு கொள்ளும் பொழுது இருக்கணும் அந்த நாலு பேரும். வேற கதவு போட்டுக்கிட்டு உள்ள அடைச்சு நின்றாங்க என்றோ, பேசிக்கொண்டிருந்த நான் பார்த்தேன்டோ, போன் பேசினாங்கண்டோ, இன்டர்நெட்ல தொடர்பு கொண்டாங்கண்டோ, அது பத்தாது. தகவல் எப்படி இருக்க வேண்டும், நாலு பேரும் உறவு கொள்ளும் போது. அப்ப நாலு பேர் தெரியற அளவுக்கும் உறவு கொண்ட பிறகு இனிமே உலகத்தில் விட்டு இருப்பதில் அதிகம் நியாயம் இல்லை. இஸ்லாத்தினுடைய தண்டனை ரொம்ப கொடுமமாங்க, ஆனா இஸ்லாத்தினுடைய தண்டனையினுடைய நிபந்தனை உள்நிபந்தனையை பார்க்கணும். எப்ப அடிக்க சொல்லுது, கல்லெறிந்து கொள்ள சொல்லுது. எப்ப கல்லெறிந்து கொள்ள சொல்லுது என்றால், சந்தேகத்தின் பேரில் அல்ல, நாலு பேரு சுருமா கூட்டுக்குள் சுருமா குச்சி முளைவதை போன்று பார்த்தோம் என்று சாட்சியம் சொல்ல.
அப்படியானால் வெக்கம் கட்ட தென்ப வருகிற பொழுது இனிமேல் அவனை விட்டு வைப்பதில் அர்த்தம் இல்லை. இந்த ஆள்களை அழிச்சதுக்கு முக்கியமான காரணம் இவங்களிடத்துல வெக்கம் கட்ட நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பது 70 மேற்பட்ட கிளை. அல் ஹயாவு ஷுபத்து மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி. ஒருத்தன் தப்பு பண்றான் ஆனா மறைச்சுக்கிட்டு செய்யறான், அப்ப அவங்க உள்ள கொஞ்சம் ஈரம் இருக்குது. தப்பு செய்யறான் ஆனா மறைச்சுக்கிட்டு செய்யறான், யாருக்கும் தெரியாம செய்யறான், அப்ப அவன் உள்ள கொஞ்சம் ஈரம் இருக்குது, ஈமான் இருக்குது. வெக்கம் இருந்துருச்சுன்னா அவங்க ஈமான் இருக்குது. நம்மளால பிறர் கிடக்கூடாதுன்னு நினைக்கிறான், நம்ம தப்புட்டோம் ஆனா நம்மளால் பெறல் கிடக்க கூடாது, தப்பு செய்யறாங்க உணர்றான். அந்த உணர்வு இருப்பதே அவன் கொஞ்சம் உள்ளக்குள்ள ஈமான் இருக்குது, ஒரு காலத்தில் அவன் திருந்தினவா என்பது. எனவே வெட்கம் என்பது நமக்கு வேண்டும், தவறு நம்மிடத்தில் வரக்கூடாது. அப்படி ஒரு கால் தவறு வந்துட்டாலும் கூட அதை நம்ம பகிரங்கப்படுத்துதல் என்பதோ பகிரங்கமாக செய்தல் என்பதோ ஆகாது என்பதை இந்த வரலாறு சொல்கிறது. கண்ணீர்த்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, இந்த சரித்திரத்தை நாம் சொல்லுகிற பொழுது மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம். ஏனென்றால் தமிழகம் அதிலே முதல் நிலையிலே இருக்கிற காரணத்தினால் குறிப்பாக வாலிபர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். நீங்கள்லாம் உங்க பிள்ளைகிட்ட சொல்றது கூசுவீங்க, ஆனால் நாம் சொல்லக்கூடிய செய்தியை இந்த கேசட்டை வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. உண்மையிலேயே இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். என்ன தெரியுமா விழிப்புணர்வு? விந்து விட்டவன் நொந்து கெடுவான் என்று தமிழகத்திலே சொல்லி வைத்திருந்தார். விந்து விட்டவன் நொந்து கெடுவான், விந்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த சக்தியை விரயம் பண்ணிட்டான் சொன்னான், பின்னால காலமெல்லாம் நின்று அழுவான் என்று அவர்கள் சொல்வார்கள். ஒரு அறிஞர் சொல்வார், ஆங்கிலத்தில் உள்ள மணியையும் அரபியில் உள்ள மணியையும் ஸ்டாக் பண்ணணும் என்று சொல்வார். ஆங்கிலத்தில் உள்ள மணி பணம், அரபியில் உள்ள மணி விந்து. அரபியில் உள்ள மணிக்கு பேர் விந்து, ரெண்டையும் ஸ்டாக் பண்ணணும். ஆனா ஆங்கிலத்தில் உள்ள மணி போயிட்டா கூட சம்பாதிச்சுக்கலாம், அரபினுடைய மணி போயிட்டா சம்பாதிக்க முடியாது. நம்முடைய வாலிப பருவத்திலே மிகவும் ஸ்ட்ராங்காக நம்முடைய விந்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா திருமணம் முடித்து விட்டால் நம்முடைய விந்துதான் நம்முடைய ஆண்மை. கணியத்திற்குரியவர்களே, கூச்சப்பட்டு சொல்லவில்லை, உண்மை அதுதான். நம்முடைய விந்துதான் நம்முடைய ஆண்மை. நாம் விந்தை நல்ல முறையில் பலமாக வைத்திருந்தோம் என்றால் பெண்ணு பூம் பூம் மாடு மாதிரி நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவாள். ஆனால் விந்திலே நாம் வீக்னஸ் ஆகியிருந்தோமே ஆனால் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் பார்க்க முடியாது, மன நிம்மதியும் பார்க்க முடியாது. இதுதான் யதார்த்தம். விந்து நம்மிடத்திலே ரொம்ப ஆண்மை என்பது மக்களை மனைவியை ஆட்டி படைக்கக்கூடியது ஒன்றுதான். இவன் 10 வந்தவொடனே பீசா போயிடுறான், பிற எங்கடி 100 போறது? மனைவி என்று சொல்பவர்களுக்கு 100 வேணும். இவன் 10 பீசா போயிடுறான். காரணம் என்ன? இவன் சின்ன வயசுல தேவையில்லாத வீணாக்கின காரணத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால் பழகிட்டான், பழகினதுனால வீணாக்கிட்டான். இன்று பெரும்பாலான பத்திரிகைகள்ல, அதுவும் வார பத்திரிகைகள்ல புரட்டி புரட்டி பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு வைத்தியம், ஆண்மை குறைவு வைத்தியம். விளம்பரம் பூரா அதாத்தான் இருக்கு, விளம்பரம் பூராமே ஆண்மை குறைக்கு வைத்தியம். ஏன் அந்த விளம்பரம் பண்றாங்க? அதுக்கு காசு பாத்தீங்கன்னா 10,000 ஒரு தடவை இருந்து, 1,00,000 முழு கோர்ஸ், பணம் அவ்வளவு புடுங்குறாங்க. ஏன்னா உலகத்துல தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல ஆண்மை குறைவு என்ற வைத்தியத்துலதான் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க. பெரும் 90 மேற்பட்ட சக்தி வெளியில சொல்லாம யாருக்குமே, எங்க போறீங்க அண்ணன்? ஒண்ணுமில்ல, இந்த ஆட்சிக்கு போறேன். எந்த ஆட்சிக்கு போறீங்க? அங்க ஒருத்தர் பழனியில இருந்து ஒரு வைத்தியர் வந்திருக்கிறாரு, அது தெரியாம யாருக்கும் தெரியாம இங்க ஒரு ஆட்சியில் போய் பார்த்துட்டு வரேன். பெரும்பாலானவங்க ரகசியமா போய் பார்க்கிற இடம் தெரியுமா? ஆண்மை குறைவு என்ற வைத்தியம் தான். ஏன் ஏற்பட்டுச்சு? சின்ன வயதுல அது வீணடித்ததின் காரணமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்வார்கள், இளமையிலே ஆண்மையை தொலைத்து விட்டால், இளமையிலே ஆண்மையை தொலைத்து விட்டால் முதுமையிலே உங்களால் சுகம் காண முடியாது என்பது மட்டுமல்ல, உங்களுடைய துணைவி உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க மாட்டார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்வார்கள், மன் யதுமனுலி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரஜ்லைஹி அதுமனு லஹுல் ஜன்னா. ரெண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள பொருளையும், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள பொருளையும் யார் எனக்கு ஜாமீன் கொடுக்கிறார்களோ, அநியாயமாக நான் இது வீணடிக்க மாட்டேன், வீணான வார்த்தையை நான் பேச மாட்டேன் என்று எனக்கு ஜாமீன் கொடுத்தா, அவங்க தொழுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கறாங்க, ஹஜ்ஜு கொடுக்கறாங்க, அம்மாவுக்கு நல்லா நடக்கிறாங்க, எதுவும் கவலை இல்லை. இந்த ரெண்டு மட்டும் என்கிட்ட ஜாமீன் கொடுக்கட்டும், நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கேரண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை.
சத்தியத்தை தவிர அவர் எதுவும் சொன்னதில்லை. அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் எழுதி வைத்துக் கொண்டு மறுவலகத்திலே அல்லாஹுடைய ரசூல் இடத்திலே இப்படி நான் சொன்னார்கள் என்று கேட்க முடியும். அவ்வளவு ஆதாரப்பூர்வமான அத்தார்ட்டியான எஃபெக்டான வார்த்தை. இந்த ரெண்டுக்கு மட்டும் எனக்கு நீங்க கேரண்டி கொடுங்க, உங்களுடைய அபத்தையும் உங்களுடைய நாவையும் கட்டுப்பாடு வைத்துக் கொள்வேன் என்று நீங்கள் கேரண்டி விடுங்க, சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இன்றைய வாலிபர்களே, எங்கு பார்த்தாலும் நம்முடைய விந்தை தண்ணீராக மாற்றக்கூடிய கோலங்கள் காட்சிகள் நிறைந்திருக்கின்றன, வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன, அதை தண்ணீராக ஓடச்சுவதற்கான நிலை இருக்கிறது. ஆனால் அப்படியல்ல, சுவத்தில் விட்டாலும் அது கல்லு மாறி தொட்டி கொண்டு நிற்கிற அளவிற்கு நம்ம விந்தை ஸ்ட்ராங் பண்ண வேண்டுமே. ஆனால் இந்த ஏமாற்றத்திற்கும் இந்த நாகரீகத்திற்கும் கட்டுப்போக கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து கொடுத்த ஒரே ஒரு கொண்டு வந்த ஒரே ஒரு இன்பம் என்ன தெரியுமா? இந்த ஒரு இன்பம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, எல்லா இன்பத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் அவர்களை. குலா மின்ஹா ரகதன், நல்ல அந்த உலகத்துல உலாத்து நல்லா நிம்மதியாக இருங்கள் என்று சொன்னான். கடைசியில் அவங்க பாவம் சொன்ன பொழுது எல்லாத்தையுமே உறிஞ்சுக்கிட்டான், அவங்க ஆடையை கூட உறிஞ்சுக்கிட்டான், நகம் போன்ற ஆடை இருந்து ஆடையும் உறிஞ்சுக்கிட்டு பச்சிட்டான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அந்த ஒண்ணு என்ன தெரியுமா? அதான் கணவன் மனைவி என்ற தொடர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் கீழே வந்தார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கீழே வந்தார்கள். அந்த ரெண்டு பேரிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த உறவு மட்டும்தான் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் மிச்சம் விட்டுருக்கும். சில பேர் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. இல்ல, திருமணமே சொர்க்கத்திலிருந்து வந்ததுதான்ப்பா. இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருமணமே சொர்க்கத்திலிருந்து வந்தது. எல்லா இன்பத்தையும் பிடுங்கி கொண்ட அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி அந்த ஒன்றை மட்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அதை நீங்கள் முறையாக ஆண்டால் சொர்க்கத்தை இங்கேயே காணும். முறையாக நீங்கள் கட்டுப்பாடாக வாலி போயதிலே கட்டுப்பாடாக இருந்து அதை கட்டுப்படுத்தி திருமணத்திற்கு பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தினீர்களால் சொர்க்கத்தை இங்கேயே காண முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து கொடுத்ததுனால எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். சிலருக்கு பணத்தை கொடுப்பான், சிலருக்கு பணத்தை கொடுக்க மாட்டான். சிலருக்கு பதவியை கொடுப்பான், சிலருக்கு பதவியை கொடுக்க மாட்டான். சிலருக்கு உயர்ந்த கண்ணியத்தை கொடுப்பான், சிலருக்கு உயர்ந்த கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். ஆனா இந்த இன்பத்தை மட்டும் நூத்துக்கு நூறு எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஏன்னா அவனால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹாக கொடுத்தது. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கவும் செஞ்சான். சந்தோஷமாக நாம் இருக்கிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சியும் அடையும். சந்தோஷமாக இருக்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். மாமியா வீட்டுல ஒரு கட்டில் ஒண்ணு மருமகனுக்கு பரிசா கொடுத்தான். மாமியா வீட்டுல ஒரு கட்டில் ஒண்ணு மருமனுக்கு பரிசா கொடுத்தாங்க, சீதனமா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமியா வந்து பார்க்கும்போது அந்த மருமக அந்த கட்டில உறங்குறத பார்த்தான்னா அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. மாமா நம்ம கட்டில உறங்குறார். அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்கு, ஏன் நம்ம கொடுத்ததை உபயோகிக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் கொடுத்த இந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். திருக்குர்ஆன்ல ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுத் தருவான். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா எங்களையும் எங்களுக்கு எங்களுடைய துணைவியர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத்தர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கண்குளிர்ச்சியா வாழுங்கப்பா, அப்படி வாழாம சண்டை சேச்சர் இருந்தா கூட ஏங்கிட்டையாவது கேளுங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பை தர்றேன். கண்குளிர்ச்சியா வாழுங்கப்பா, கண்குளிர்ச்சியா வாழுங்க. கண்குளிர்ச்சிங்க அல்லாஹ் இதோட இன்னும் ஓபனா சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்ல முடியும்? அவனுடைய அந்த ஜப்பாரிலத்தில் இருந்து கொண்டு படைத்தவன் என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? அத்தாக்கார் என்ன கண்ணியமான வார்த்தை என்ன சொல்லிட முடியும்? அத்தாக்கார் என்ன சொல்லிட முடியும்? பிள்ளைய கூப்பிட்டு அப்பா நீ மணியை ஸ்டாக் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம சொல்றோம், நாம வெளியில மாமாவா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சொல்றோம், நீங்க என்ன செய்யணும்னு சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்ல முடியும்? அற்புதமா சொல்றான், கண்குளிர்ச்சி நீங்கள் காணுங்கள். கண்குளிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்படவில்லையானால் என்னிடத்தில் கேட்டு பெறுங்கள். கண்குளிர்ச்சியங்கள் காணுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய ஆசை நமக்கு தெரியுது. நாம கண்குளிர்ச்சியா வாழ்வதை அல்லாஹ் பிரியப்படுறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக விளக்கி காட்டினார்கள். ஒரு நாள் வீதி வழியாக சென்றார்கள், ஒரு நண்பர் எதிரிலே வருகிறார். அவர் திருமணம் முடித்ததற்கான அறிகுறி தென்படுகிறது. சட்டையில மஞ்சள், நம்ம ஊர்ல மாப்பிள்ளைன்னு சொன்னா அவர் பூமாலை போட்டு அந்த கரை படைஞ்சிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சட்டையிலே மஞ்சள், மஞ்சளை பார்த்தோன்னே பெருமானார் கண்டுபிடிச்சிட்டாங்க. தம்பி என் கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் யாரோ சொல்லலாம், நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாமலே ஒரு திருமணம் நடந்திருக்கிறது, இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. என்ன கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்ப அடுத்த கேள்வி, பெருமானார் கேட்டார்கள், நீங்க கன்னி பெண்ணை கல்யாணம் முடித்தீர்களா அல்லது விதவி பெண்ணை கல்யாணம் முடித்தீர்களா? நன்கு கவனிக்க வேண்டும், கன்னி பெண்ணை கல்யாணம் முடித்தீர்களா விதவி பெண்ணை கல்யாணம் முடித்தீர்களா? யார சொல்லலாம், நான் விதவி பெண்ணை கல்யாணம் முடிச்சேன். ஏன், எங்க வீட்டுல சகோதரிகள் நிறைய இருக்கிறாங்க, மூத்த சகோதரி அக்காமாரெல்லாம் இருக்கிறாங்க, அக்காமாரிடத்துல எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொன்னா ஒரு விதவை பெண்ணார் தான் நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் முடித்தேன் என்று சொல்கிறார். பெருமானார் என்ன சொன்னார், ஹல்லா பிக்ரம், என்ன நண்பரே, ஒரு கன்னி பெண்ணா நீங்க முடிச்சிருக்க கூடாதா? துலாய்புஹாவ துலாய்புக்க, அவள் உன்னோடு விளையாடுவாள், நீ அவளோடு விளையாடுவாயே, உன்னோடு அவள் விளையாடுவாள், நீ அவளோடு விளையாடுவாளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஏவக்கூடியவர்கள், துறவரத்தை ஏவக்கூடியவர்கள், மறுமையை சிந்திக்கக்கூடியவர்கள், அவருடைய வாயிலிருந்து என்ன வருகிறது, நீ அவளோடு விளையாட வேண்டும், அவள் உன்னோடு விளையாட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ ஏன் முடித்திருக்க கூடாது என்று சொல்றார்கள் என்றால், அவங்க ஆசை நாம விளையாடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை கணவனும் மனைவியும் சந்தோஷமா விளையாடுகிறது பெருமானார் ஆசை. அதனால் தான் அந்த நண்பருக்கு சொல்வதை போல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நண்பராக நோக்கி சொல்கிறார்கள், நீங்கள் அவளோடு விளையாட வேண்டும், அவள் உங்களோடு விளையாட சந்தோஷமா கொண்டாடும். என சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த இன்பம், இந்த அல்லாஹ் கொடுத்த இன்பத்தை நீங்க அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். மாமியாக்காரி பெட்டை பார்த்தோட மகிழ்ச்சி அடைந்த மாதிரி அல்லாஹு தலா மகிழ்ச்சி அடைகிறான். எனவே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய இன்பத்தை மனுஷன் வீணடிச்சிட்டான்னா, பரீட்சையில பாஸ் பண்ணாம இருந்தா காலமெல்லாம் இன்று அழுவான் நம்ம நினைக்கிறோம். அதுக்காண்டி வாரிய பிள்ளைகள்லாம் இன்று நல்லா படிக்கிறா, எல்லாம் 99 தான், எல்லாம் கட்டாக மார்க் பார்க்கும் போது எல்லாம் 99, யார தேர்ந்தெடுக்குதுன்னு இப்ப தலைவலியா போச்சு, ரொம்ப வேகமா பிடிக்கிறா. அதே மாதிரி இப்ப என்ன கருதுன்னு தெரியுமா, எல்லாம் இந்த மணியை ஸ்டார்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுமா, ஏன்னா அல்லாஹ் கொடுத்த இந்த இன்பத்தை அனுபவிக்கணும். அதை ஏதோ சில்ற காரணத்திற்காக வேண்டிய காலம் எல்லாம் அழுகுறவங்களா இருந்துடக்கூடாது. விந்து விட்டவன் நொந்துகிடுவான், காதலை உங்களுடைய காதலை ஒலிக்க வேண்டும். பெரிய வயதுக்காரரும் இதை யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமான வெளி நாகரிகங்களின் காரணமாக, வெளியிலே நமக்கு ஆசையை தூண்டிவிடக்கூடிய காரணம் காரணமாக நாம் சலனப்பட்டு விடக்கூடாது, சலனப்பட்டு விடக்கூடாது. நாம் அதிலெல்லாம் கவனமாக இருந்து அந்த இன்பத்தை, அல்லாஹ் கொடுத்த இன்பத்தை, சொர்க்கத்தின் இன்பத்தை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா என்ற ஒரு துவா. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கையே தா, மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை. ஹசனத் என்பதுக்கு நம்ம பணம் நினைச்சு வச்சுக்கிறோம், நம்ம சில பேர் லாட்டரி சீட்டு நினைச்சு வச்சுக்கிறோம், அவங்க லாட்டரி சீட்டை வாங்கிட்டு யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எனக்கு நல்லது தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா உள்ளால் உள்ளதுக்கு அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கையே தா, எனக்கும் கணம் மனைவியும் சந்தோஷமான வாழ்க்கையை தா என்பதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. மனைவிதான் நமக்கு ஹூர்லீன், அதை கொடுப்பாயாக என்பதாக சிரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறித்தான பெருமக்களே, விழிப்புணர்வு உங்களிடத்திலே பல காரியத்தில் வர வேண்டும், அதில் மிக முக்கியமாக இதிலே வர வேண்டும். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெரும் கூட்டம் தவறு செய்தனால் அழித்து விட்டேன் என்று சொல்கிறார். ஒரு மனுஷன் தப்பு பண்ணா ஊர் அழிக்க மாட்டான், ஆனா அவனுக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பான். நன்கு நாம் நினைவில் வைக்க வேண்டும், ஊரே கூடி தப்பு செய்கிற பொழுது ஊரையே தலைகளை புரட்டி விட்டான் அல்லாஹ். ஆனா தனி மனிதன் தப்பு செய்கிற பொழுது அதனுடைய பாதிப்பு நிச்சயமா கிடைக்கும். என்ன பாதிப்போ, அவன் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாமக்கிறோம், அவன் வாழ்க்கைய சுவாக பண்ணிடும், சும்மா பேருக்கு தான் கணவன் மனைவி, பேருக்கு தான் ஆக்கி விடுவான். ஏன்னா இது இவ்வளவு பெரிய கொடுமையான குற்றம், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய குற்றம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருக்குறான்ல 12 இடத்துல சொல்லுவான், 12 இடத்துல, சீரு ஃபில்லர்தி, பூமியில சுத்தி சுத்தி வாங்கப்பா, ஃபந்துரு கைஃபக்கான ஆக்கிபத்தில் முக்கதிபீன், அல்லாஹ்வை பொய்ப்பிடித்தவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை நீங்க உலகத்துல சுத்தி வாங்க. 12 இடத்துல சொல்றான் உலகத்தை நீ சுத்தி வா. உலகத்தை சுத்தி வானா குற்றாலத்துல போய் குளிக்கிறதுக்கும், கொடைக்கானல போய் அனுபவிக்கிறதுக்கும், ஊட்டியில போய் சொகுசு கொண்டாடுறதுக்கான அல்ல, படிப்பின பெறுறதுக்கான உலகத்தை சுத்தி வா, பாரு டி. அதே லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிராமத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டான், அவர்கள் அப்படி தலைகளா புரட்டி விட்டு மேல ஒரு கடல் ஆக்கிட்டான், மேல ஒரு கடல், டட்சி, அதாவது உப்பு, அதிகமான உப்பு, ஒரே நாத்தம் பிடிச்ச கடல்,
நாத்தம் பிடிச்ச கடல், உப்பு அதிகமாக உள்ள உப்பு. இப்பொழுதும் பார்க்கிறோம் அது நடந்து கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேலாய். இன்னைக்கும் அந்த டெட்சி இருக்குது, சாக்கடல் என்பதாக சொல்கிறார்கள். அந்த சாக்கடலுக்கு போய் பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயம் வாழ்ந்த இடம் எப்படி போச்சு. அவ்வளவு பெரிய குற்றத்தை நம்ம சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, அல்ல பாக்கலாம்னு நினைக்கிறியா? அல்லது அவனுக்கு தந்தின சண்டை தந்த அல்ல நம்மள ஒண்ணு செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாரு, நீ போய் ஊர் உலகத்துல பாரு, அந்த டெட்சி இன்றும் இருக்கிறது. அது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிராமம் தான். அங்க போய் பார்த்தா தெரியும், தலகுலா இருக்கும். நம்ம பூமியில கொஞ்சம் மண்ணு, அதுக்கு பிறகு பாறை, அதுக்கு பிறகு கொஞ்சம் கீழே பாறை கடும்பாறை, அதுக்கு பிறகு தண்ணி இருக்கும்ல, அது அப்படியே தலைகளை புரட்டி ஒரு ஓரத்துல பார்த்தோம் சொன்னா மேல இருந்து வர்றதுக்கு பதிலாக கீழே இருந்து வரும். அல்லாஹு தாலா அதை ஒரு பெரிய பாடம் ஆக்கியிருக்கான். அதை 15:76 வசனத்துல முகீம், நீங்க போற பாதையில தான்ப்பா இருக்குது அது, நீங்க போற பாதையில தான் இருக்கு. அது உள்கிராமமாக அல்லா வச்சு தேடி விடுற மாதிரி ஆகல. சாதாரணமா ஜெருசலம் அந்த பகுதிக்கு போனா இதை பாத்துக்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன். டெட்சி போய் பாரு, டெட்சிய பார்த்து அங்க அல்லாஹுடைய அதாபு இறங்கினது 2000 வருஷம் ஆயும் கூட இன்னும் அந்த நாத்து முடிச்ச கடலு. அது மனிதர்கள் உள்ளே மூழ்க மாட்டார்கள். உப்பு கடுமையான உப்பா இருக்கிறதுனால மேலேதான் மிதப்பார்கள், இதை விட உள்ள யாருமே மூழ்க மாட்டார்கள். சாக்கடல் என்று அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். பாடம் பாருங்கள், போய் சுற்றி பாருங்கள் என்று 12 தடவை அல்லாஹ் தஆலா திருக்குறளை சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான பெருமக்களே, இவைகளில் விழிப்புணர்வு அடைந்தவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் ஆக வேண்டும். இஸ்லாமியர்களிடத்தில் இந்த எய்ட்ஸ் என்பது வரக்கூடாது. இஸ்லாமியர்களிடத்தில் கடுமையாக அவர்களை பாதுகாக்க வேண்டும். உலகத்திற்கெல்லாம் வரக்கூடாது, ஆனால் சமுதாயம் நம்ம சமுதாயம் என்பதனால் அதை பற்றி நாம் சொல்கிறோம். அது வருவதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொண்டு இதிலிருந்து நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். 2வது விபச்சாரம். விபச்சாரம் என்பதும் இந்த 2வது இதற்கு 2ம் பட்சத்தில் உள்ளது. அதுவும் மிகப்பெரிய தவறு. அதை செய்தவர்கள் பகிரங்கமாக செல்வார்களே ஆனால் அவர்களையும் உலகத்தில் விட்டு வைப்பது சரியல்ல. கல்லெறிந்து கொண்டுவிட வேண்டும் என்பது இஸ்லாமிய மரபு. ஆனால் அது இஸ்லாமிய சட்டம் இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் பலர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். கட்டாயமாக இந்த 2 குற்றங்களிலிருந்து விடுபட்டு நமக்கென்று அல்லாஹு தஆலா அற்புதமாக அமைத்து தருகின்ற அந்த துணைவியோடு இன்பமாக சந்தோஷமாக வாழ்க்கை கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். செய்தனா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே இன்னொரு பாடம் இருக்கிறது, என்ன தெரியுமா? விருந்தாளியை கௌரவப்படுத்தணுங்கக்கான அவங்க துடிச்ச துடிப்பு. நம்மளா விருந்தாளி பதினா போறான் எப்படியாவது கெட்டு போறான், நமக்கு என்ன? விருந்தாளி தானே, சரி போறான் எப்படியாவது, நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டா போதும் அப்படித்தான் நம்ம நினைப்போம். நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டா போதும் நினைப்போம். ஆனா விருந்தாளிக்காக வேண்டி இந்த துடி துடிச்சாங்களே. செய்யதனா லூத் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த மரபு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி, முஸ்லிம் ஷரீஃபிலும் புகாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாவி கொண்டும் மர்மநாள கொண்டு ஈமம் கொண்டா விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாவி கொண்டும் மர்மநாளை கொண்டு ஈமம் உள்ளவர்களாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காத. பக்கத்து உள்ள ஒரு கன்னி பெண்ணு இருக்குது, அந்த பெண்ணு வர்ற நேரம் பார்த்து நம்ம வெளியாகிறது, அந்த பெண்ணு எட்டி பார்க்கிற நேரம் பார்த்து, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நீ வரும்பொழுது தலை குனிந்து செல், தலை குனி அந்த வீட்டுல என்ன நடக்குது நீ கவனிக்காம அப்படி இருந்தீங்கன்னா அல்லாவை கொண்டும் மர்ம நாளை கொண்டும் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நீ ஜாடையா பாக்குறா ஈமான் மைனஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்மத். அல்லாவை கொண்டும் மர்ம நாளை கொண்டும் ஈமான் கொண்டவனாக இருந்தால் பேசினா நல்ல வார்த்தை உருப்படியா பேசட்டும், இல்லைன்னா மௌனமா இருக்கும். பேசினா 4 பேருக்கு பதில் பலன் இருக்கணும், அல்லது உனக்கு பலன் இருக்கணும், இல்லையானால் மௌனமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யஸில் ரஹ்மஹு. அல்லாஹ்வை கொண்டும் மரம நாளை கூட ஈமான் கொண்டால் சொந்தக்காரர்களை சேர்ந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே 4 செய்தி பெருமானார் எப்பொழுதும் ஜோடி ஜோடியாக 3 3 சொல்வது வழக்கம். 4 செய்தியை சொல்லித்தார். அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் விருந்தாளி கௌரவப்படுத்தட்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் வாழட்டும், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையானால் மௌனமாக இருக்கட்டும், அடுத்து சொந்தக்காரர்களை சேர்ந்து வாழட்டும். ஹஜரத் அபு ஷுரைஹுல் காபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், விருந்தாளியை கண்ணியப்படுத்துன்னு சொன்னோடனே விருந்தாளியாக இருக்கிறவரும் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும், விருந்துக்கு வர்றவரும் கண்ணியமா நடந்துக்கணும், சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு பிசாம உட்கார்ந்துடக்கூடாது. விருந்துக்கு வர்றவரும் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும், சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு விழுந்துடக்கூடாது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர், அல்லாஹ்வின் மர்ம நாளை கொண்டு ஈமான் கொண்டிருந்தா ஒரு நாள் விருந்து தங்கிட்டு போயிருங்க, அதுதான் ஜாயிஸ். ஒரு நாள் ஒரு வீட்டுல தங்கிட்டு போலாம், அதுதான் முறை. சலாத்தையாம்,
இல்ல அந்த வீட்டில் நீங்க உறவோ அல்லது வேற ஏதாவது காரணம் இருந்தா விருந்து மூன்று நாள், சமா பாடு நாளைக்கு போ சதக்கா, அதுக்கு பிறகு தர்ம கணக்கு. மூணு நாளைக்கு மேல தங்கினேன்னா அவன் ஜக்காத்து கணக்குல அது எழுதிக்கலாம். அப்ப நீ ஜக்காத்த வாங்கி சாப்பிடுற மூணு நாளைக்கு பிறகு. நபிகள் நாயகம் சொல்லதான் அதையும் சொல்றாங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்த சொல்கிற பொழுது விருந்து போறவனும் அந்த கண்ணியத்தை என்ன செய்யக்கூடாது, வீணடித்திடக்கூடாது. சொல்வார்கள் அங்கே தங்கிக் கொள்வது, அவனுக்கு இடைஞ்சல் வரை வரை அங்கே தங்கிக் கொள்வது கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விருந்து சாப்பிடும் போது நாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி, விருந்து சாப்பிடுகிற பொழுது நாம் மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னாலே கையை கழுவிட்டு எழுந்து வச்சிடக்கூடாது. அடுத்தவர்கள் சாப்பிடும் வரை நாம் சும்மாவது பாசாங் செய்து கொண்டு அப்படியே இருக்கணும். ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தேவைப்படும். நீங்க எழுதிச்சிட்டோம்னா அவரும் எழுந்திருக்க விரும்புவார், அதனால அவருக்கு பாதி வயிறு தான் நிறையும். அப்படி இருக்கக்கூடாது. இதா உதயத்தில் மாய்தா, சாப்பாட்டுக்கு தட்டு வைக்கப்பட்டால் பலா எக்கோமு ரஜுலுன் ஹத்தா யூதால் மாய்தா, எல்லாத்தையும் தூக்குறது வரைக்கும் யாரும் எழுந்திருத்து விடக்கூடாது. சில பேர் அஞ்சு நிமிஷம் தான் சாப்பிடுவாங்க, ரெண்டு செகண்ட் காணாம போயிடும். நம்ம இப்பத்தான் ரெண்டு கவனம் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள ஆள் எழுந்து போயிரும். ஆள் எழுந்து போனோட நம்ம என்னடா செய்யுது, நம்ம பாதி பசி தான், அந்த மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. வலா ஏர்ஃபவும் எதைஹி வெயின் ஷபியா, அவன் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் கூட கையை தூக்க கூடாது. ஹத்தா எஃபுர்கல் கோமு, எல்லாரும் சாப்பிட்டு முடிகிறது வரைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபைன்னதாலிகி யஹ்ரிஜு ஜலீஸஹு, அந்த நண்பனை வெட்கப்படுத்தும். ஃபை யக்பிது யதஹு, அவன் பாதியிலேயே எழுந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே விருந்து உண்ணுகிற பொழுது இந்த முறையை கைப்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜாஃபர் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்தில் கலந்துகிட்டா கடைசியா எழுந்திருக்கிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சாப்பிடறத பாத்தீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடறத பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு தான், ஆனா என்னமோ நிறைய வயிறு நிறைய சாப்பிடுற மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் எழுந்திருக்கிற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்க மாட்டார்கள் என்று பைஹக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கொஞ்சம் உணவு கொண்டு வரப்பட்டது. அங்கே இருந்த ஒரு ரெண்டு பேர்ட்ட நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல எங்க சாப்பிட்டேன், விருந்தாளி சமயத்துல பொய் சொல்றது பழக்கம் இருக்கு, நாங்க சாப்பிட்டு தான் வந்துட்டோம், அந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டாம். அப்படி பொய் சொன்னா ரெண்டு குற்றம் உங்களுக்கு, உங்களுக்கு பசியாவும் போறீங்க, ரெண்டாவது போய் நீங்க பொய்யும் சொல்லிடுறீங்க. அத்தன் நபி உத்தியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்த ஆமீன். இப்னு மாஜாவில் அறிவிக்கிறது, அஸ்மா பின் தி யசீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உத்தியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்த ஆமீன், ரசூலுல்லாஹ்விடத்தில் உணவு கொண்டு வரப்பட்டது. எங்களுக்கு சாப்பிடுங்க, எங்களுக்கு பசி இல்லை, பொய்யையும் பசியும் ஒன்றாக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். நீ பொய் சொல்லிட்டு போயிட்டு பசியாவும் இருப்ப, அங்க போய் எங்கனையாவது கடை இருக்கான்னு பாப்பா, ஒரு கடையும் இருக்காது, நேரம் ஆயிருச்சு, அதனால கடைசியில் எங்கனையாவது ரொட்டி துண்டை வாங்கி தின்னு போயிட்டு இருப்ப. ஏன் அந்த அவன் சாப்பிட சொன்னு சொல்லிட வேண்டியதுனா, இதுல என்ன கௌரவம் பார்க்க வேண்டியது இருக்குது? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மின சுன்னத்தி அன் யஹ்ருஜ அர்ரஜுலு மா லைஃபின் இலா பாபில் பாபித்தார், ஒருவன் விருந்தளித்தால் அந்த விருந்தாளியை வாசல் வரை கொண்டு வந்து அனுப்பிவிட்டு செல்ல வேண்டும். இது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்வார். ஒரு முசாஃபிர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சாப்பிட்டாரோ, சாப்பிட்டு முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசல் வரை வந்து கண்ணியமாக்கி கொடுப்பார்கள். கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற காரணத்தினால விருந்தாளி வருவாரே, ஆனால் முதலிலே அவருக்கு பாத்ரூமை தான் காட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முதல்ல அவருடைய தேவையை நிறைவேற்றிருக்கு, வாங்க யூரின் போறீங்களா பாஸ் பண்றீங்களான்னு முதல்ல அதை அவர்களுக்கு நீங்க காட்டுங்கள் என்று சொல்வார். நாம் வந்தோடனே என்ன சொல்லணும், ஹாட் அண்ட் கோல்ட், என்ன வந்தவுடனே கேட்கறது ஹாட் அண்ட் கோல்ட், உங்களுக்கு குளிப்பாச்சாடணுமா சூடாச்சாடணுமா காப்பியா குளிர்ச்சியா இதுதான் கேட்போம். ஆனால் முதல்ல அதை கேட்கக்கூடாது, வந்தோடனே யூரின் பாஸ் பண்றீங்களா ஏதாவது தவங்களும் இருக்குதான், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம், கீ கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அது பாயிண்ட் டு பாயிண்ட், அதனால அவங்க அதை இடத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு நம்ம வழியை கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, விருந்து வைக்கிற பொழுது வலது பக்கத்திலிருந்து துவங்க வேண்டும். விருந்தினுடைய சுண்ணத்துகளில் ஒன்று நாம் வலது பக்கத்தில் துவங்க வேண்டும். ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், அவர்களுடைய இடப்பக்கத்திலே அபூபக்கரையில் அமர்ந்திருந்தார்கள், வலப்பக்கத்தில் ஒரு கிராமவாசி அமர்ந்திருந்தார், யாரோ கொண்டு வந்து பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு கொடுங்க, பெரிய மனுஷன் அவருக்கு கொடுக்க சொல்லணும். உமர் சொல்கிறார்கள், அபூபக்கருக்கு கொடுங்க, அபூபக்கர் கொடுங்க என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டேன் என்று சொல்லி அந்த கிராமவாசி கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆள் உள்ளாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார்.
ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுன்னத்தில் உள்ளது வலது பக்கத்தில் தான் கொடுக்கணும், அபுபக்கர் இடது பக்கத்தில் இருந்தார் அவர் கொடுப்பது முறையல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பாலை அருந்தினார்கள், அருந்திட்டு வலது பக்கத்தில் கொடுக்கலாம்னு பாக்குறா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன புள்ள உட்கார்ந்திருக்கிறார், இடது பக்கத்தை பார்த்தா பெரிய ஆள்கள்லாம் உட்கார்ந்து அபுபக்கர் உமர் எல்லாம் இடது பக்கத்தில் உட்கார்ந்து. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்னு அப்பாஸ பார்த்து, இப்னு அப்பாஸ் முறப்படாறு உனக்கு தானே கொடுக்கணும், ஆனா பெரிய மனுஷங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்தட்டுமா என்று கேட்ட பொழுது முடியவே முடியாது. பலா நூதிரு ஃபதலக, உங்களுடைய எச்சி நீங்கள் வாய் வைத்து குடித்த இடத்தில் குடிக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்கு தான் நான் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், உங்களுடைய எச்சி வேற யாருக்கு நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த எச்சி, அந்த வாய் வைத்த இடம், அதில் எவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. சஹாபாக்களை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருந்தாங்க, அங்க தோல் பாத்திரத்தில் தண்ணீர் கொடுக்கிறார், தோல் பாத்திரத்துல அவர் பெருமானார் அப்படியே வாய் வச்சு தண்ணீர் குடிச்சாங்க, அந்த ஆட்டை அப்படி கால்கையெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரியா ஒரு குடம் மாதிரி அந்த காலத்துல செஞ்சிருவாங்க, அந்த தோல் பாத்திரத்துல பெருமானார் குடிக்கிறார்கள். பெருமானார் போன உடனேயே அந்த இடத்தை மட்டும் வெட்டி அவர் பரக்கத்துக்காக வைத்துக் கொண்டார், அந்த இடத்தை ரசுல்லா உதடுபட்ட இடத்தை பரக்கத்துக்காக வைத்துக் கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சின்ன சஹாபி அபு மஹ்தூரா என்று பேர், ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு போனாங்க, அந்த கிராமத்துல இஸ்லாம் பரவல, இஸ்லாம் பரவல. அப்போ இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லும் போது அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, இங்க ஊர்ல ஒரு சின்ன பையன் சரியா பாங்க சொல்லுவான், சின்ன பையன் பாங்க சொல்லுவான், இஸ்லாம் ஆகல ஆனா அவன் எப்படியோ பாங்க கத்துக்கலாம் பாங்க சொல்லுவான்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷம் சொல்ல சொல்லுங்க, அபு மஹ்தூரான்னு பேரு, பாங்க சொல்ல சொன்னாங்க, அவர் வாட் பாங்க சொல்லிட்டார். பாங்க சொன்னோடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷமா போய் தலையை பிடிச்சாங்க, பிடிச்சி சந்தோஷமா துவாச்சிஞ்சாங்க. அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட அந்த முடியை நான் எடுக்க மாட்டேன் என்று மௌத்து வரை அந்த முடியை அப்படியே வளர்த்தார். பெருமானாருக்கு முன்னாலே வாழ்ந்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எடுக்க சொல்லவில்லை, அவர் சொன்னது ரசூலுல்லாஹ் கை வச்ச அந்த முடி அதை நான் எடுக்க மாட்டேன். அவர் போவார் பின்னால் ஒரு பெரிய நீண்ட சடையாக இருக்கும் அபு மஹ்தூரா வரலாற்றை நீங்கள் பாருங்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை அந்த சஹாபாக்கள் என்றுமே வீணடித்ததில்லை. அந்த முறையில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வலது பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு தான் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக அந்த விருந்துக்கு ஒரு ஒழுங்கு கொண்டிருக்கிறது, அந்த ஒழுக்கங்களை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். விருந்தாளிக்காக வேண்டி துடித்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விருந்தாளிகளை கௌரவப்படுத்த வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி அதன் மூலமாக ஈமானிலே பெருமை பெற்ற மக்களாக நம்மளை ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். வத்துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வஸல்லி அல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி கல்கி سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله صلى الله على கணித்திருக்குறி பெரியவர்களே, லால்பட்டை சேர்ந்த ஒரு மௌலான அவர்கள், கண் பார்வை குறைந்தவர்கள், அவர்களுக்கு உங்களான உதவி நீங்கள் செய்து நல்லா பறக்க செய்வோம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد